Hello friends, welcome to Happy Homemaker Corner. So Nathan போட்ட first weight loss வீடியோக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. சோ இதே மாதிரி என கடைசி வரைக்கும் மோட்டிவேட் பண்ணனும் எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். சோ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோ எல்லாம் கண்டிப்பா காட்டுறேன். இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு காலையில இருந்து இன்னைக்கு ஈவினிங் வரைக்குமே எனக்கு கொஞ்சம் நிறைய வாட்ஸ்அப்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் சொன்னாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் சொல்றது மூலமா இன்னும் என்னோட வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமா நடக்கும், என்ன உற்சாகமா அதோட கஷ்டம் தெரியாம இந்த நாட்கள் கடந்து போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம எல்லாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம டயட் பிளான் ஸ்டார்ட் பண்ணான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ஒரு டயட் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லை எதாவது நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறோன்னா, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம வீடியே வந்து ஒரு புது வீடு குடி போகிறோம்னா என்ன பண்ணுவோம், பழைய வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் வந்து க்ளீன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ வேண்டாத பொருள்லாம் தூக்கி போடுவோம். ஸோ அதே தான் நம்ம வயிற்றில் வந்து இருக்கிற வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் நம்ம எலிமினேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டொமக் க்ளீனிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோங்கிறது நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் காமிக்கிறேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயம் இந்த வீடியோவை காத்துட்ருக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் எஸ்பிஎஸ் அண்ட் பிளாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, ரியலிலே இன்ஸ்பைரிங் ஸ்பீச், குட் ஸ்டார்ட், கோ ஹெட், ஆல் தி பெஸ்ட் டியர்ன்னு சொல்லிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி, வாட் யூ செட் இஸ் ட்ரூ, ஐ வில் ஜாயின் இன் திஸ் வெயிட் லாஸ் ஜர்னின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மகாலட்சுமி, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக ரம்யா ராஜாராம், சூப்பர்னு சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ சிஸ்டர். பிரீதா ராஜு சொல்லியிருக்காங்க, சூப்பர் டிப்ஸ், ரியலி இட்ஸ் டூ குட் மேம், ஐ நீட் டு ரெடியூஸ் மை வெயிட், ஐ எம் கோயிங் டு ஃபாலோ யுவர் டிப்ஸ். கண்டிப்பாக என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க சிஸ்டர், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நாம் வந்து இந்த ஸ்டொமக் க்ளீனிங் ப்ராசஸ் குடிக்க வேண்டிய எண்ணெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க, அதாவது ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க, அதாவது விளக்கெண்ணெய்ன்னு கூட சொல்லலாம், கேஸ்டர் ஆயில். ஸோ இதை தான் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து நாளைக்கு வந்து ஸ்டொமக் க்ளீனிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி 50 ml பாக்கெட்டே உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்குது. ஸோ இதை வந்து நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு வந்து இந்த எண்ணெயை வந்து இதில் விட்டுட்டு அதை வந்து நம்ம அப்படியே குடிக்க போகிறோம். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் இந்த ஸ்டொமக் க்ளீனிங் ப்ராசஸ். ஸோ நீங்கள் குடிக்க ஆரம்பித்து ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வயிற்றில் வந்து சேஞ்சஸ் ஏற்படும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 1 hour அது வந்து அவங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மோஷன் வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீடியோட முக்கியமான பிளான் வந்து இதுதான். ஸோ ஸ்டொமக் க்ளீனிங் ப்ராசஸ் இது மூலமாக நடக்குது. ஸோ விளக்கெண்ணெய் மறந்தாதீங்க, வேற எந்தெண்ணும் யூஸ் பண்ண வேண்டாம். நல்ல ஒரு ப்ராடக்டான கம்பெனி ப்ராடக்டான விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி செக்கில் ஆட்டின எண்ணெய் இந்த மாதிரி கிடச்சாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச இந்த விளக்கெண்ணெய் அண்ட் ஹாட் வாட்டர் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து நீங்கள் எப்போ செய்யணும்னா அட்லீஸ்ட் ஏர்லி மார்னிங், ஏர்லி மார்னிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்கையாவது நீங்கள் குடிச்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அது ஒர்க் ஆகி வயிறு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 1 hourக்குள்ளே வந்து உங்களுக்கு ரிலீஸ் எக்ஸ்க்ரீட் ஆக ஆரம்பிக்கும் அந்த வேஸ்டெல்லாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக குடிக்கிறது நல்லது, ரொம்ப 4 மணி 5 மணிலாம் குடிக்கணும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 5:30-6 o'clock குடிச்சா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக ஸ்டாப் ஆகும் வேற ஒன்றும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் நம்ம ஃபுட்டை எடுத்துக்கணும் திரும்ப உடம்புக்கு. ஸோ முக்கியமான விஷயம் நான் ஒன்று சொல்லிடுறேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 5-7 தடவை 7 தடவை 10 தடவை எத்தனை தடவை போகிறீங்களோ போங்க, பட் 1 தடவை நீங்கள் வந்து மோஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து ஒரு டம்ளர் தண்ணி நீங்கள் குடிச்சிட்டே இருக்கணும். எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிக்கலாம், அந்தளவுக்கு வந்து வயிற்றில் போய் அந்த அழுக்கெல்லாம் அடிச்சிட்டு வெளில வரும். ஸோ வந்து வாட்டர் வந்து நிறைய கண்டிப்பாக குடிங்க இந்த இந்த ஸ்டொமக் க்ளீனிங் ப்ராசஸ் நீங்கள் பண்ணிக்கும் போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டாப் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்னா கடைசியாக உங்களுக்கு வந்து எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து வெளில எக்ஸ்க்ரீட் ஆகிட்டு கடைசியாக வெறும் வாட்டர் கண்டென்ட் மட்டும்தான் வரும், நீங்கள் குடிக்கிற தண்ணி மட்டும்தான் வெளில வரும். ஸோ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சிக்கலாம் அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டாப் ஆக போகுதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ஒரு டம்ளர் மோர் குடிச்சு அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டீ டிகாஷன் இருக்குல்ல, ஸோ பிளாக் டீயில் வந்து ஒரு 1/2 முடி லெமன் புரிஞ்சு குடிச்சிங்கன்னா அதுவும் ஸ்டாப் ஆகிடும், இல்லாட்டி ஒரு வர காஃபி ஏதாவது பிளாக் காஃபி குடிக்கலாம். இது ஏதாவது ஒன்று குடிச்சிங்க அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாள் நைட்டு முக்கியமாக என்ன பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஒரு ரைஸ் ரிலேட்டட் ஃபுட், அதாவது வந்து அரிசி கஞ்சியாக இருக்கலாம்,
இல்லாட்டி வந்து ஒரு ரெண்டு இட்லி இல்லாட்டி ஒரு ரெண்டு தோசை, காரம் உரப்புலாம் இல்லாமல், மசாலா ஐட்டம் ஃப்ரைட் ஐட்டம்லாம் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு உணவாக அரிசி உணவாக முன்னாள் நைட் நீங்கள் எடுத்துக்க ரொம்ப நல்லது. ஸோ எதுக்காக இதுன்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் வந்து இந்த ஸ்டொமக் கிளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும், குயிக்காக உங்களுக்கு வந்து ஸ்டிம்லோட் ஆகி நல்ல ஒரு ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேவையில்லாத ஃபுட்டெல்லாம் முன்னாள் நைட்டை நீங்கள் நிறைய வயிற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வெளில வர்றது ரொம்பவே கஷ்டம். அடுத்தபடியாக அந்த வீடியோ நான் லென்த்தாக கொண்டு போவேன் நினைக்கிறேன், ஸோ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அடுத்து வந்து நீங்கள் சுமத்தி நீங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன சாப்பிட்லாம்னு நினைப்பீங்க? காலையிலேருந்து வந்து நீங்கள் தயவு செஞ்சு காஃபி டீதும் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் குடிச்சிடாதீங்க, அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறேன் என்ன பண்ணலான்ட்டு. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் காலையில் எழுந்தினா ஹாட் வாட்டரோ அந்த மாதிரி இதை மட்டும் தண்ணி மட்டும் குடிச்சிட்ருங்க. காஃபி டீ மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு குடிக்காதீங்க, அட்லீஸ்ட் ஒரு 10 o'clock 11 o'clock உங்களுக்கு ஸ்டாப் ஆகிற வரைக்கும் குடிக்காதீங்க, அதுக்கப்புறம் வேணா கூட குடிச்சிக்கோங்க. ஸோ மதியம் லஞ்ச் என்ன சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் ரைஸும் வந்து ரசம் சாதம் நல்லா கரைச்சி குடிங்க, நல்லா தாராளமாக ரசம் விட்டு நல்லா மிளகு ஜீரகம் பூண்டு இல்லை நசுக்கி போட்டு நல்ல ஒரு ரசம் குடி, நீங்கள் வந்து ரசம் சாப்பிட்லாம். தொட்டுக்கவும் வந்து ரொம்ப காரமாக அப்படிலாம் எடுத்துக்காதீங்க, லைட்டாக ஏதாவது காய்கறி ஏதாவது தொட்டுங்க சாப்பிட்லாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை, அதோடு வந்து உங்கள் ஸ்டொமக் கிளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ அன்றைக்கி ஒரு நாளும் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப ஆயில் ஃபுட்டு எடுத்துக்காதீங்க, நம்ம வந்து டயட் பிளான்ல போகிறோம். ஸோ ரொம்ப ஆயில் ஃபுட்லாம் அன்றைக்கி நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு பிள்ளையாசுழி மாதிரி தான் நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு. ஸோ இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை நம்மளோட சேனலில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து குண்டாக இருக்கவங்க யாரும் மோட்டிவேட் பண்ணி நீ உடம்ப குறைன்னு சொல்ல பொருள் இல்லை, இந்த ப்ராசஸில் இருக்கும்போதும் நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு ரொம்ப நம்மளுக்கு யாரும் வழி சொல்லவும் மாட்டாங்க. எனக்கு நானும் உங்களுக்கு நீ தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும் மாற்றி மாற்றி. ஸோ வந்து கண்டிப்பாக நான் கடைசி வரைக்கும் உங்கள் கூட மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். எனக்கும் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காமல் யாராவது வெயிட் லாஸ் பண்ணணுன்ற ஐடியாவில் இருந்தாங்க என்ன பண்ணணும்னு தெரியல, அவங்களுக்கும் நம்ம சேனல் லிங்க் அனுப்புங்க, நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பயனடையட்டும்னு. என்னால் வந்து நம்மள மாதிரி இன்னொரு 10 பேர் குறைஞ்சாங்கன்னா அதோட சந்தோஷம் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஹெல்ப் இல்லையா? ஸோ அந்த ஒரு தாட்டில் தான் வந்து இந்த வீடியோஸை நான் போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த என்ன பண்ணலான்றதை நான் அடுத்தது போடுறேன். ஸோ ஜூலை 1st நம்ம வெயிட் லாஸ் டயட் பிளான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போவோம். ஸோ அதுக்குள்ளே நடுவில் இருக்க 2-3 நாள் வந்து ஸ்டொமக் கிளீன் ப்ராசஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை நான் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது தான், தேங்க்ஸ் ஃபார் பை பை.